வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் ட்ரை பண்ண போறோங்க. என்ன ஐட்டம் தெரியுமாங்க? ஹைதராபாத் ஸ்டைல்ல நம்ம பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், சிக்கன் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட போறோம் ஹைதராபாத் ஸ்டைல்ல. அதாவது நம்ம என்ன சமைக்க போறோம்னா, ஹைதராபாத் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு மற்றும் தயிர் வச்சு ஒரு அருமையான காம்பினேஷன்ல கிரேவி செய்ய போறோம். இந்த கிரேவியை நீங்க சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா டேஸ்ட் அப்படி சூப்பரா இருக்குங்க. வாங்க நம்ம ரெசிபி செய்ய போகலாம். ஹைதராபாத் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாலே முக்கால் வாசி ஐட்டத்துல வந்து வேர்க்கடலை தேங்காய் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. அதுவும் தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டங்க. இப்ப நம்ம செய்ய போற ஐட்டத்துல வந்து இதுதான் நம்ம மெயின் இன்கிரீடியன்ஸா சேர்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்புல பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ணிட்டு இதுல நம்ம கொஞ்சமா வேர்க்கடலையும் தேங்காயும் எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவுனது இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா பொடிசு பொடிசா நறுக்குனதா இருந்தாலும் ஓகே. தேங்காய் நீங்க சப்போஸ் துருவு தேங்காய் எடுத்தீங்கன்னா அதை நீங்க கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூடான பாத்திரத்துல சேர்த்த உடனே அடி பிடிச்சிரும். இப்ப நம்ம இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம். இதை ஏன்னா நம்ம அரைக்க போறோம். நம்ம இதை ஃப்ரை பண்ணும் போதே ஒரு பாத்திரத்துல குக்கர்ல வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து ரெண்டு இதை வேக வச்சு அதை எடுத்துப்போம். அதை குளிர வச்சு தோலை உரிச்சிட்டு அதோட நல்லா கட் பண்ணிட்டு அதில் ஸ்போக் வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ரெண்டுமே ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அதை ஒரு பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக கொஞ்சம் அது வந்து குளிரட்டும். குளிர்ந்தால் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு அந்த ஃப்ரை பண்ண உள்ள பொட்டேட்டோவை அந்த பேன்லேயே வந்து எண்ணெய் அதே எண்ணெயிலேயே நம்ம கிரேவியை செஞ்சிடலாம். அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் இதோட நம்ம வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் பூண்டு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிப்போம், மிக்ஸ் பண்ணிப்போம் ஒன்னோட ஒன்று. எண்ணெயிலே நம்ம வதக்குறதுனால நல்லா கொஞ்சம் கலராக ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இந்த கலவையோடு சேர்த்துப்போம். நல்லா சேர்த்துட்டு அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி எடுத்தோம்ல அந்த தேங்காய் வேர்க்கடலை சேர்ந்த பேஸ்ட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஒன்றோட ஒன்று. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதாவது வறுத்து எடுத்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு, நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதோட கடைசியா நம்ம அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணவும் நல்லா சூப்பரா ஃப்ளேவர்டா இருக்குங்க. கொஞ்சம் மூடி வச்சு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விடுவோம்.
வாவ், நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்குங்க. ஆயில்னா அப்படியே நல்லா மேல மிதக்குது. நம்ம ஆரம்பத்துல சேர்த்திருந்த ஆயில் மேல மிதந்து வந்திருக்கு. இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப நம்மளுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத்தி உருளைக்கிழங்கு தயிர் கிரேவி நல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த கிரேவியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையா டேஸ்ட் தரும். நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இது மாதிரி செஞ்சு பார்க்கட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.